வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்மா ஹோம்மேட். 101 டேஸ் ஆஃப் வெல்னஸ்ல டே 26 ஃப்ரெஷ் ஏர், தூய்மையான காற்று. ஒரு நியூ ரிசர்ச் படி இந்த 1 இயரில் 850 லைவ்ஸ் வந்து நல்ல ட்ரீஸை நம்ம வச்சிருக்கிறதுனால சேவ் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. 670,000 பீப்புள் வந்து அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்லேருந்து அவங்களால வெளியில் வர முடிஞ்சுது. தட் இஸ் நல்ல ட்ரீஸ் இருக்கிறதுனால அது அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ்க்கு போகாமல் நம்ம வந்து அந்த ட்ரீஸாக தடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ரிசர்ச் வந்து நமக்கு சொல்லுது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெஷ் ஏருன்றது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் ஜென்ரலாக வெளியில் போனீங்கனாவே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? வீட்டுக்குள்ளே இருக்கிறது சந்தோஷமா, வெளியில் போகிறது சந்தோஷமா? எல்லாருக்குமே வந்து வெளியில் போகிறதுன்றது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிட்டோம், மாலுக்கு போகிறோம், தியேட்டருக்கு போகிறோம். பட் முன்னாடியெல்லாம் வந்து நிறைய வந்து வெளியில் தான் போவோம், அவுட்டோர்ஸ் வந்து நிறையா போகும். நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். சயின்ஸும் அது ரொம்ப சொல்லுது. ஃபீல் குட் நேச்சர் வந்து நமக்கு வரும், நம்மளோட பிரெயினை வந்து நல்லா வந்து வச்சுக்கோம், நம்ம போனோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் நமக்கு சொல்லுது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லங்ஸை கிளியர் பண்ணுறது, அது மேஜர் இதை வந்து நம்மளோட ஃப்ரெஷ் ஏர் பண்ணுது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சிஜன் நிறையா இருக்கும் நம்மளோட லங் வந்து நல்லாயிருக்கும். ஜென்ரலாக ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட ப்ரீதிங் கெப்பாசிட்டி வந்து நம்மளோட லங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் உள்ளே போச்சு அப்படின்னா நம்மளோட அந்த ரெஜினரேட்டிங் ஆஃப் த லங்ஸ் வந்து நல்லா நடக்கும். லங்கோட மெயின் ஃபங்க்ஷனான பியூரிஃபிகேஷன் ஆஃப் த லங் வந்து நிறையா நடக்கும். ஸோ டெட் செல்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு பியூர் செல்ஸை வந்து அது உருவாக்கி நல்ல ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக நமக்கு வந்து அது கொடுக்க முடியும். ஸோ எப்போவுமே வந்து லங்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் வந்து கூடவே வந்து நல்லாவே இருக்கும். லங்கு நல்லா இருக்கும்போது நல்ல ஆக்சிஜனேட்டட் பிளட் அதால் கொடுக்க முடியும். அதனால் ஹார்ட்டும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட்டால் வந்து கஷ்டப்பட்டு பம்ப் பண்ணாமல், தட் இஸ் நமக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்க பிளட்டாக இருந்தால் நமக்கு எப்போ பார்த்தாலும் ஹார்ட் வந்து கஷ்டப்பட்டு பம்ப் பண்ணணும். இதுவே வந்து ஆக்சிஜன் ரிச் பிளட்டாக இருக்கும்போது லங்குலேருந்து ஆக்சிஜன் ரிச் பிளட் வரும்போது ஹார்ட்டுக்கு வந்து அது ரொம்ப ஈஸி அதோட ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு. ஸோ வந்து ஹார்ட் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு அதால் வந்து அதோட ஒர்க்கை வந்து முடிக்க முடியும். அதனால ஹார்ட் ரேட் வந்து கண்டிப்பாக வந்து குறையும், பால்பிடேஷன்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி பிபியும் வந்து குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் ஏர் வந்து நம்ம லங்ஸை மட்டும் கியூர் பண்ணாமல் நம்மளோட ஹார்ட் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது, நம்ம பிபி வந்து குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 20% ஆஃப் ஏர் வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறதுலேருந்து நம்ம பிரெயினோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் வந்து யூஸ் ஆகுதான். 20% ஆஃப் ஏர் வந்து பிரெயினுக்கு தான் போகுது, மிச்சம் 80% தான் த்ரூஅவுட் த பாடி வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ பிரெயினுக்கு வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட எனர்ஜி வந்து இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட மென்டல் ஃபோக்கஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கும். லங்ஸ்லேருந்து நிறைய ஏர் வந்து ஆக்சிஜனேட்டட் ஏர் வந்து பிரெயினுக்கு போகும்போது பிரெயினோட சர்க்குலேஷனை வந்து அது ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்மூதன் பண்ணும். ஈஸியாக வந்து எல்லா செல்ஸுக்கும் நமக்கு ஆக்சிஜன் போய் பிரெயினில் உள்ள எல்லா செல்ஸுக்கும் ரீச் ஆகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம மெமரி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி வைக்கிற கெப்பாசிட்டி வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஜென்ரலாக வந்து ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% ஆஃப் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஆக்சிஜன் ரிச் பீப்புளுக்கும், ஆக்சிஜனேட்டட் பிளட் ரிச் பீப்புளுக்கும், ஆக்சிஜன் கம்மியாக இருக்க பீப்புளுக்கும். நீங்கள் வந்து ஒரு மென்டல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 20% பெட்டராக வந்து ஆக்சிஜன் ரிச் பீப்புள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளோட ஆக்சிஜன் ரிச் பிளட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா செரட்டோனின்றது வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன். ஸோ எப்போல்லாம் நமக்கு செரட்டோனின் நல்லா செக்ரீட் ஆகும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாவே நமக்கு கிளியரான மைண்டு, ஷார்ப்பாகலாம், ரொம்ப காமாக நம்மளோட ஹெல்த்தை வச்சுக்கலாம், நம்மளோட பிரெயினை வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறைய வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த செரட்டோனின் ரிச் இருக்கிறதுனால. இது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் ரிச் பிளட் இருந்துச்சுன்னா நமக்கு செரட்டோனின் ரிச் ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூ டீப் பிரெத்ஸ் ஆஃப் ஏர், ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னா அதோட ஹீலிங் வந்து ஃபாஸ்டராக நடக்கிறதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ ஃப்ரெஷ் ஏர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன செல்லுக்கும் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் தான் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ நமக்கு லங்கில் என்ன தான் பியூரிஃபிகேஷன் நடந்தாலும் அந்த பியூரிஃபைடு பிளட் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் போய் சேர்ந்தா சேர்ந்தாதான் யூட்டிலைசேஷன் ஆஃப் த செல்ஸ் வந்து நடக்கும். ஸோ செல்லோட யூட்டிலைசேஷனில் ஆக்சிஜனை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு செல்லுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ரிப்பேரிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதில் டெட் செல்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு
அவுட்புட்டாக வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து நமக்கு வெளியில் தள்ளிடுது. ஸோ இந்த ரிப்பேரிங் ப்ராசஸ்க்கு வந்து ஆக்சிஜன் எவ்வளோக்கெல்லாம் நமக்கு ரிச்சாக இருக்கோ அவ்வளோக்கெல்லாம் நம்மளால் வந்து ரிப்பேரிங் ப்ராசஸ் வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ ஹீலிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்மளோட பாடியில் உள்ள எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைஜஷனுக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃப்ரெஷ் ஏர் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டைஜஷன் ப்ராசஸை வந்து அது ஸ்பீடப் பண்ணி கொடுக்கும். நம்ம மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் இன்ஹேல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களோட வெயிட் ரிடக்ஷனுக்கு. அதே மாதிரி ஏர்பான் டிசீசஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளோட ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ் ஏரில் வந்து பாக்டீரியா வைரஸ் எல்லாமே சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு நம்மளோட டேம்ப் ஏரியாஸ். அதனால ஃப்ரெஷ் ஏர் இருக்க ஏரியாஸில் வந்து நிறைய நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஏர்பான் டிசீசஸ் வந்து வராமல் இருக்கும். நம்மளோட இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எவ்வளோக்கெல்லாம் வந்து வெளியில் நீங்கள் இருக்கீங்களோ அவ்வளோக்கெல்லாம் வந்து நம்மளோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றதுனால நிறைய ஃப்ரெஷ் ஏரை வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு நம்மளோட சிஸ்டமில் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யோசிக்கிறோம். டெய்லி வந்து வி ஹாவ் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் தி ஹவுஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீமோக்ளோபின் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் போய் ரீச் ஆகிறதுக்கு, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஒவ்வொரு செல்லுக்கும் போய் ரீச் ஆகிறதுக்கு, ஹார்மோன் ஒவ்வொரு செல்லுக்கும் போய் ரீச் ஆகிறதுக்கு நம்மளோட ஆக்சிஜன் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து அது நடக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் நல்லா சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஆக்சிஜன் நல்லா இல்லை அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து போய் உங்களோட சின்ன சின்ன அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களோட சின்ன சின்ன செல்ஸ்க்கும் போய் ரீச் ஆகாது. ஒரு ஃபுட் பார்ட்டிகளை புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஒரு ஃபுட் பார்ட்டிகள் உங்களோட செல்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் இருந்தால் தான் உள்ளே போகும். அதனால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ ஒன்று நம்மளோட லங்ஸ் வந்து ப்யூரிஃபை ஆகும். நம்மளோட ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும். நிறைய வந்து நம்மளால் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், நிறைய ரிப்பேரிங் ப்ராசஸ் பண்ண முடியும், நிறைய நம்ம க்ரோ ஆக முடியும், நிறைய மென்டல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டோர்ஸ் அண்ட் விண்டோஸை எப்போவுமே ஓப்பன் பண்ணி வைக்கணும். நம்ம இப்போ ஃப்ளாட்ஸில் இருக்கிறதுனால முக்காவாசி டைம் வந்து நம்மளோட டோரும் விண்டோவும் எப்போவுமே க்ளோஸ்டாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கிரில்ஸ் போட்டுக்கோங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஏர் வந்து எப்போவுமே வீட்டுக்குள்ளே வரும். எப்போல்லாம் நமக்கு ஃப்ரெஷ் ஏர் வீட்டுக்குள்ளே வருதோ அவ்வளோக்களும் வந்து நம்ம வீட்டில் வந்து ஜெர்ம்ஸ் வந்து இருக்காது. ஸோ விண்டோஸ் அண்ட் டோர்ஸை வந்து எப்போவுமே ஓப்பனாக வைப்போம். டெய்லி வந்து வீட்டை விட்டு நம்ம வெளியில் கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் காலையில் முடிஞ்சதுன்னா வாக்கிங் போங்க. ஏன்னா மார்னிங் டைமில் வந்து நீங்கள் வாக்கிங் போகும்போது ஃப்ரெஷ் ஏரை தான் நீங்கள் ப்ரீத் பண்ணுவீங்க. இதுவே வந்து ஈவினிங் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா நிறைய பொல்யூஷன் வந்துடுது. வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய போகிறனால பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகிடுது. அப்போ வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறதுல வந்து ஆக்சிஜன் தவிர நிறைய அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் உள்ளே போகுது. இதுவே நீங்கள் மார்னிங் வந்து வாக்கிங் போனீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஆக்சிஜனேட்டட் ஏரை தான் வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணுவீங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து நம்மளோட ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து ஆக்சிஜனை வந்து வெளியில் தள்ளிட்டு கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணி ஆக்சிஜனை வந்து நமக்கு வெளியில் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிஜனேட்டட் ஏர் இருக்கும். எவ்வளோக்குள்ள ஆக்சிஜனேட்டட் ஏர் ப்ரீத் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நம்மளோட லங்ஸ் நல்லாயிருக்கும். நம்மளோட லங்ஸ் நல்லா இருந்தால் நம்மளோட ஹார்ட்டு, பிரெயின், நம்மளோட ஜென்ரல் இம்யூனிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெஷ் ஏர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெஷ் ஏர் நம்ம டெய்லி டெய்லி இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஹெல்த்தியராக வரலாம். ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லைஃப் அண்ட் வி இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.